வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வூதியத்தில் 20% குறைக்கப்படும் என்று வெளியாகும் தகவலில் உண்மை இல்லை. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேட்டி. கொரோனா தொற்று காரணமாக அமல்படுத்தப்பட்டுள்ள முழுமையான ஊரடங்கிலிருந்து அத்தியாவசிய வர்த்தகம் மற்றும் சேவைகளுக்கு நாளை முதல் விதிவிலக்கு அளிக்கிறது மத்திய அரசு. பரவல் நிலையை பொறுத்து மாநில அரசுகள் முடிவெடுக்கும். தில்லி காவல்துறையினரின் மனிதாபிமான அடிப்படையிலான செயல்பாடுகள் பாராட்டுக்குரியவை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம். மறு அறிவிப்பு வரும் வரை தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து நீடிக்கும். தொழிற்சாலைகளை இயக்குவது குறித்து நாளை முடிவெடுக்கப்படும் தமிழக அரசு. நாளை முதல் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட உள்ள நிலையில் ஊரக மேம்பாட்டுப் பணிகளை விரைந்து மேற்கொள்வது தொடர்பாக மாநில அதிகாரிகளுடன் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆலோசனை. கொரோனா தொற்று முதல் தவணை மருந்து பொருட்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளுக்கு இன்று சென்றடைகிறது. இனி விரிவான செய்திகள். ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதியத்தை குறைக்கும் எந்தவொரு திட்டமும் அரசிடம் இல்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் மாறாக ஓய்வூதியதாரர்களின் நலன் மற்றும் ஆரோக்கியத்தை பாதுகாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் மத்திய பணியாளர் மக்கள் குறைதீர் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சூழலை கருத்தில் கொண்டு ஓய்வூதியம் குறைக்கப்படும் என்ற யூகங்களை மறுத்துள்ளார். மூத்த குடிமக்களுக்கான ஓய்வூதியத்தை குறைப்பது தொடர்பாக எந்தவொரு ஆலோசனையோ பரிசீலனையோ நடைபெறவில்லை என்று அவர் கூறினார். 80 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான ஓய்வூதிய தொகையை கொரோனா நிதிக்கு மாற்றுவது போன்ற நடவடிக்கை எதையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எடுக்காது என்றும் அவர் மேலும் கூறினார். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான UPSE மற்றும் பணியாளர் தேர்வாணையமான SSC தேர்வுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது பற்றி கேட்டபோது கண்டிப்பாக அந்த தேர்வுகள் நடைபெறும் என்று அமைச்சர் ஜிதேந்திர சிங் பதிலளித்தார். முன்னதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட டுவிட்டர் செய்தியில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தில் 20% குறைத்து வழங்கப்படும் என்று சில ஊடகங்களில் வந்த தகவல்கள் தவறானவை என்று கூறியுள்ளார். பென்ஷன் தொகையில் எந்தவொரு குறைப்பும் இருக்காது என்று அவர் கூறியுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் ஆகியவை அரசு நிதி மேலாண்மை உத்தரவுகளால் பாதிக்கப்படாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்தபடி நாடு தழுவிய ஊரடங்கிலிருந்து சில சேவைகளுக்கு மட்டும் நாளை முதல் விலக்கு அளிக்கப்படவுள்ளது. அதே நேரத்தில் இந்த விலக்கு நோய் தொற்றே இல்லாத பகுதிகளுக்கு மட்டும் பொருந்தும் என்று அரசு அறிவித்துள்ளது. வேளாண் சாகுபடி தொடர்பான அனைத்து பணிகளும் அனுமதிக்கப்படும். விளை நிலங்களிலும் தோட்டங்களிலும் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் பணிபுரிய அனுமதிக்கப்படுவார்கள். அதேபோல் அறுவடை முடிந்த விளைபொருட்களை கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லுதல் குறைந்தபட்ச ஆதார விலை விநியோகித்தல் உள்ளிட்ட பணிகள் அனுமதிக்கப்படும். மாநில அரசுகளின் வேளாண் விளைபொருள் சந்தை நிலையங்களில் உற்பத்தி பொருட்களின் விற்பனைக்கும் அனுமதிக்கப்படும் என்றும் விவசாய பணிகளுக்கு தேவையான உரம் விதை பூச்சிக்கொல்லி உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை கடைகள் செயல்பட அனுமதிக்கப்படுவதோடு உழவு சாதனங்கள் விற்பனை நிலையங்களும் செயல்பட அனுமதிக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இதேபோல் இறால் பண்ணைகள் மீன் வளர்ப்பு பண்ணைகள் செயல்படவும் அவற்றில் ஊழியர்கள் சமூக இடைவெளியுடன் பணிபுரியவும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேயிலை காபி ரப்பர் தோட்டங்களில் வழக்கமான அளவில் இல்லாமல் 50% தொழிலாளர்களுடன் பணிகளை மேற்கொள்ளவும் அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கால்நடை துறையை பொறுத்தவரை பால் கொள்முதல் பதப்படுத்துதல் விநியோகம் மற்றும் விற்பனைக்கு தடையில்லை என்று அரசு அறிவித்துள்ளது. கோழி பண்ணைகள் மற்றும் இதர கால்நடை பண்ணைகள் செயல்படவும் அவற்றுக்கான தீவன உற்பத்தி ஆலைகள் செயல்படவும் அரசு அனுமதி அளித்துள்ளது. ஊரடங்கு உத்தரவால் வேளாண் மற்றும் அது தொடர்புடைய பணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது.
மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பிரதமர் பல்வேறு விஷயங்கள் குறித்து தமது கருத்துக்களை வானொலி மூலம் உரையாற்றுவது வழக்கம். வரும் 26ஆம் தேதி ஒலிபரப்பாக இருப்பது அவருடைய 64வது மனதின் குரல் உரையாகும். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் தலைப்புகள் மற்றும் கருத்துக்கள் தொடர்பாக மக்கள் தங்களது ஆலோசனைகளை தெரிவிக்கலாம் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். 1800 11 7800 என்ற தொலைபேசியில் பதிவு செய்தோ நமோ செயலி அல்லது அரசின் இணையதளம் மூலம் பதிவு செய்தோ மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் 1922 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் குறுஞ்செய்தியில் வரும் இணையதள இணைப்பில் கருத்துக்களை தெரிவிக்கலாம். கொரோனா தொற்றுக்கு எதிராக நாடே போராடிக் கொண்டிருக்கும் நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபடும் தில்லி காவல்துறையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தில்லி காவல்துறையினர் வெளியிட்டிருந்த டுவிட்டர் பதிவுக்கு மறு ட்வீட் செய்துள்ள உள்துறை அமைச்சர் தில்லி காவல்துறையினரின் செயல்பாடுகள் பெருமைக்குரியவை என்றும் நாம் அனைவரும் இணைந்து கொரோனாவுக்கு எதிரான போரில் வெற்றி பெறுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 1948ஆம் ஆண்டு தில்லி காவல்துறை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து தற்போது மிகப்பெரிய அளவிலான மனிதாபிமான அடிப்படையில் நிவாரண உதவிகளை வழங்கியிருப்பதாக தில்லி காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். மேலும் நகர்ப்புற ஏழைகள் மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு இதுவரை 50 லட்சம் உணவுப் பொட்டலங்களையும் சுமார் 145 டன் ரேஷன் பொருட்களையும் தாங்கள் இரவு பகல் பாராமல் வழங்கியதாக தில்லி காவல்துறையினர் குறிப்பிட்டிருந்தனர். இது தொடர்பான வீடியோவையும் அவர்கள் டுவிட்டரில் பதிவிட்டிருந்தனர். 15 மாவட்டங்களில் தன்னார்வ அமைப்புகள் பொதுமக்கள் பங்களிப்புடன் இந்த சாதனையை எட்ட முடிந்ததாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். அதற்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். நாளை முதல் ஊரடங்கு விதிகளில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஒரு சில வர்த்தக சேவைகளை அனுமதிக்கவும் மத்திய அரசு முடிவு செய்து அறிவித்திருந்தது. மாநிலங்களை பொறுத்தவரை அந்தந்த மாநிலங்களில் உள்ள தொற்று பரவல் நிலையை பொறுத்து விதிகளை தளர்த்துவது குறித்து முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் மின்னணு வர்த்தக நிறுவனங்களுக்கான அனுமதி மத்திய அரசால் வழங்கப்பட வேண்டிய நிலையில் அமேசான் பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் அத்தியாவசியமற்ற பொருட்களையும் நாளை முதல் விநியோகிக்கலாம் என்று முதலில் மத்திய அரசு விலக்களித்திருந்தது. பின்னர் மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா வெளியிட்டுள்ள ஊரடங்கு தளர்வுக்கான ஒழுங்குமுறை உத்தரவில் மின்னணு வர்த்தக நிறுவனங்கள் தொடர்ந்து அத்தியாவசிய பொருட்களை மட்டுமே விநியோகிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று இல்லாத பகுதிகளில் நாளை முதல் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட உள்ள பகுதிகளில் ஊரக மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக அத்துறையைச் சேர்ந்த மாநில மற்றும் யூனியன் பிரதேச அதிகாரிகளுடன் நேற்று மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆலோசனை நடத்தினார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி திட்டம், பிரதமர் வீட்டுவசதி திட்டம், பிரதமர் கிராமச்சாலைகள் மேம்பாட்டு திட்டம், தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் உள்ளிட்டவை தொடர்ந்து மேற்கொள்வது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கொரோனா தொற்று இல்லாத பகுதிகளில் மட்டுமே மேற்கண்ட திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெறும் என்றும் இதன் மூலம் ஊரக பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்புகள் மேம்பாடு அடைவதுடன் அப்பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் தோமர் கூறினார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் தண்ணீர் பாதுகாப்பு, ஏரி குளங்களை வெட்டுதல், பாசனம் உள்ளிட்ட திட்டப்பணிகளை மேற்கொள்ள முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் உள்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்களில் விமான சேவையை தொடங்கப்போவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அத்துறைக்கான அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் விமான சேவையை தொடங்குவது குறித்து அரசு முடிவெடுத்த பின்னர் முன்பதிவை மேற்கொள்ளுமாறு ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். முன்னதாக ஏர் இந்தியா நிறுவனம் விடுத்த செய்தியில் சர்வதேச வழித்தடத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் விமான சேவை தொடங்கப்படும் என்று கூறியிருந்தது. கோவிட் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் விமான போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டதால் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை முன்பதிவை ஏர் இந்தியா நிறுவனம் நிறுத்தி வைத்திருந்தது. அதேபோல் வெளிநாடுகளுக்கான விமான சேவைக்கான முன்பதிவை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நிறுத்தி வைத்திருந்தது. தற்போது இந்தியாவில் கோவிட் தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதால் நோய் தொற்று இல்லாத பகுதிகள் மற்றும் மிக குறைவான தொற்று உள்ள நகரங்களுக்கு மட்டும் அரசின் அனுமதி பெற்று விமானங்கள் இயக்கப்படும் என்று தெரிகிறது. இந்நிலையில் சீனாவிலிருந்து மருத்துவ சாதனங்களை கொள்முதல் செய்வதற்காக புதுதில்லியிலிருந்து நேற்று ஏர் இந்தியா விமானம் ஒன்று சீனாவின் குவான்சு நகருக்கு புறப்பட்டு சென்றது. சீனாவில் ஷாங்காய் மற்றும் ஹாங்காங் நகரிலிருந்து 170 டன் மருத்துவ சாதனங்களை ஏர் இந்தியா நிறுவனம் இந்தியாவிற்கு கொண்டு வந்தது. 55 லட்சம் ஹைட்ராக்சி புளோரோகுயின் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய முதல் தவணை ஏற்றுமதி பொருட்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன.
அவை இந்தியாவிலிருந்து தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் ஐக்கிய அரபு நாடுகளை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய அரபு நாடுகளின் தலைவர்களும் இந்திய தலைமையும் ஒருங்கிணைந்து நடத்திய பேச்சுகளின் அடிப்படையில் கொரோனா தொற்று பாதிப்புக்கு எதிரான போராட்டத்தில் ஒருமித்த கருத்துடன் போராடுவது என்ற அடிப்படையில் மலேரியா காய்ச்சலை தடுக்கக்கூடிய ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணப் பொருட்களை ஐக்கிய அரபு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய இந்தியா ஒப்புக்கொண்டது என்று அதன் துணை தூதரக அதிகாரி ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசு அளித்துள்ள இந்த ஒத்துழைப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் இதற்கான ஒப்புதலை அளிக்க இந்திய அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்துகளை அனுப்பி வைக்க இந்தியா ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளது. பூட்டான், மாலத்தீவுகள், பங்களாதேஷ், இலங்கை, மியான்மர் உள்ளிட்ட நாடுகளும் இந்த பட்டியலில் அடங்கும். இந்த மருந்துகள் ஏற்கனவே அமெரிக்கா, ஆப்கானிஸ்தான், மொரிஷியஸ், கஜகஸ்தான், பிரேசில் மற்றும் செஷல்ஸுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு அந்த நாடுகளில் இந்த மருந்து பயன்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்திற்கு இந்த மருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 15,712 ஆக உள்ளது. 507 பேர் உயிரிழந்துள்ளனர். 2,231 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 24 மணி நேரத்தில் 1,334 பேருக்கு புதிதாக தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 27 பேர் உயிரிழந்துள்ளனர். அதே நேரத்தில் 23 மாநிலங்களைச் சேர்ந்த 54 மாவட்டங்களில் கடந்த 14 நாட்களாக யாரும் தொற்றால் பாதிக்கப்படவில்லை. நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 211 பேர் உயிரிழந்துள்ளனர். 3,651 பேர் பாதிப்படைந்துள்ளனர். தில்லியில் 1,893 பேர் பாதிக்கப்பட்டு 43 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 1,604 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை இந்த மாநிலத்தில் 58 ஆக அதிகரித்துள்ளது. ராஜஸ்தானில் 1,431 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 22 ஆக அதிகரித்துள்ளது. இன்று மட்டும் 44 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஜெய்ப்பூரைச் சேர்ந்த ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மத்திய பிரதேசத்தில் 1,402 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்பு 69 ஆக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் 1,372 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 14 உயிரிழப்புகளுடன் 974 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மாநிலத்தில் நேற்று மட்டும் 86 பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்துள்ளனர். தெலங்கானாவில் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். 809 பேர் பாதிப்படைந்துள்ளனர். ஆந்திர பிரதேசத்தில் 16 பேர் உயிரிழந்து 647 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 44 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் இன்று மட்டும் 380 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டிலேயே மிக குறைவாக கேரளா, இமாச்சல பிரதேசம் மற்றும் பீகாரில் தலா 2 பேரும், ஒடிஷாவில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் தற்போதைய கொரோனா வைரஸ் தொற்று நிலைமையை கருத்தில் கொண்டு ஊரடங்கை குறைந்தது ஒரு வார காலத்திற்காவது தளர்த்த இயலாது என்று தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். தில்லி மக்களின் பாதுகாப்பை கருதி அரசு இந்த முடிவு எடுத்துள்ளதாக அவர் கூறினார். ஒரு வாரத்திற்கு பின்னர் நிலைமை குறித்து ஆய்வு செய்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தில்லி லேடி ஹார்டிஞ்ச் மருத்துவமனையில் 10 மாத குழந்தை மற்றும் 2 மருத்துவர்கள், 6 செவிலியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர். சுகாதார பணியாளர்கள் 8 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறினர். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் நேற்று 851 பேரின் இரத்த மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதில் 43 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கிங் சார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. சகரான்பூரில் இன்று 17 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட மருத்துவமனை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்துவார், நைனிடால் ஆகிய மாவட்டங்கள் கொரோனா தொற்று அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக மாநில அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் ஏற்கனவே டேராடூன் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் இரு மாவட்டங்கள் அதேபோன்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை கூடுதல் செயலாளர் யுகால் கிஷோர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே கொரோனா தொற்றால் பீகார் மாநிலத்தில் எழுந்துள்ள நிலைமை மற்றும் தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆலோசனை நடத்தினார். கொரோனா தொற்று மட்டுமன்றி இதர நோய்களுக்காக வருபவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்படுவதை மருத்துவர்களும் அதிகாரிகளும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று அப்போது வலியுறுத்தினார். ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் உள்ள லேக் வியூ மருத்துவமனை தொற்று பாதிப்பை தொடர்ந்து சீல் வைக்கப்பட்டது. குருகிராமைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதால் அந்த மருத்துவமனையின் 50 ஊழியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கழகத்தின் மைசூர் பிரிவில் அடங்கிய மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி கழகம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு அதிக புரதச்சத்து கொண்ட பிஸ்கட்டுகளை வழங்கி வருகிறது. புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவு வகைகளை தீர்மானிக்கும் துறைக்கு 500 கிலோ அதிக புரதம் நிறைந்த பிஸ்கட்டுகள் மற்றும் ரஸ்குகளை அனுப்பி வைத்திருப்பதாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய பிஸ்கட்டுகளில் வழக்கமானவற்றில் உள்ள 8 முதல் 9% பதிலாக 14% அளவுக்கு புரதச்சத்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய பிஸ்கட்டுகள் நோயிலிருந்து குணமடைந்து வருபவர்களுக்கு தேவையான புரதத்தை அளிக்கும் என்று உணவு மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக் கழகத்தின் இயக்குநர் ராகவராவ் தெரிவித்தார். நோயாளிகள் தங்களின் வழக்கமான உணவுகளுடன் புரதம் நிறைந்த பிஸ்கட்டுகளையும் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு தளர்வு குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி எந்தெந்த தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களை இயக்க அனுமதிக்கலாம் என்பது குறித்து தமிழக அரசு நாளை முடிவு செய்து அறிவிக்கும் எனவும் அதுவரை தற்போதைய நிலை தொடரும் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பாக முடிவெடுக்க ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குழு முதலாவது கூட்டத்தை நடத்தி தனது ஆலோசனைகளை முதலமைச்சரிடம் நாளை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த குழுவின் ஆலோசனைகளை ஆராய்ந்து முதலமைச்சர் முடிவை அறிவிப்பார் என்றும் அரசாணை வெளியிடப்படும் வரை தற்போதைய கட்டுப்பாடுகள் நீடிக்கும் எனவும் தமிழக அரசு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் துறைமுகம் எழும்பூர் திருவிக நகர் கோலத்தூர் வில்லிவாக்கம் அம்பத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கினார். துறைமுகம் தொகுதியில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான 20 வகை மளிகை மற்றும் உணவுப் பொருட்கள் கொரோனா தடுப்பு பாதுகாப்பு உபகரணங்கள் ஆகியவற்றை வழங்கினார். எழும்பூரில் 200 தொழிலாளர்களுக்கும் திருவிக நகரின் தொகுதிக்கு உட்பட்ட 200 சலவை தொழிலாளர்களுக்கும் கொளத்தூரில் 6000 குடும்பங்களுக்கும் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை சமூக இடைவெளியை பின்பற்றி அவர் இன்று வழங்கினார். கொரோனா தொற்று பரவலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அன்றாட வாழ்விற்கே சிரமப்படும் நிலையில் உள்ள பொதுமக்களும் விவசாய பெருமக்களும் இல்லத்தரசிகளும் மத்திய மாநில அரசுகள் அவர்களுக்கு அளித்து வரும் நிவாரண உதவிகளால் பயனடைந்து நன்றி தெரிவித்து வருகிறார்கள். இந்த தொற்று பாதிப்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வது எவ்வாறு என்று மருத்துவர்களும் பல்வேறு பகுதிகளிலிருந்து தங்களது கருத்துக்களை எடுத்துரைக்கிறார்கள். தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களும் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். சிலரது அனுபவங்களை கேட்கலாம். சிறுமுகை கொரோனா பேக்டீரியா எனக்கு அக்கௌண்ட் இருக்குதுன்னு கொரோனா வைரஸ் பரவாமல் இருக்கிறதுக்காக கடைகளையெல்லாம் சாத்தி இருக்கிறாங்க. அதனால இந்த டைம்ல எங்களுக்கு வந்து கேஸுக்குரிய மானியத்தொகையும் ஜன்னத் யோகனா திட்டத்தில் 500 ரூபா பணமும் வருது. எங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்குதுங்க. இதுக்காக மத்திய அரசுக்கும் பிரதமருக்கும் ரொம்ப நன்றிங்க. முதலாவது நெகட்டிவ் வந்ததுல ஒரே ஒருத்தருக்கு உடனே பாசிட்டிவ் வந்துருச்சு. மீதி உள்ள 32 பேருக்கு நெகட்டிவ் மெயின்டைன் பண்ணப்பட்டது. அதனால எங்களுக்கு அந்த 32 பேரையும் யாருக்கு 2 நாளுமே நெகட்டிவ் வந்துச்சோ அப்படிப்பட்டவங்க 14ஆம் தேதி காலையில மிக சிறப்பான முறையில் எங்களை வெளியே நிற்பாங்க. அவங்க தினசரி கேட்பாங்க, நாங்க சரியாம அவங்க கேட்பாங்க, சரியாம நாங்க சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவங்க சொன்ன சிம்டம்ஸ் எதுவுமே வரல. ஆனவனுடைய பெரிய கிருபை எங்களுக்கு எல்லா விதமான பூர்த்தியான குணமடைந்து நாங்கள் வீட்டு வருவதற்கு எல்லோருக்கும் நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். குறிப்பாக ஜமாவன கல்லூரி நிர்வாகத்திற்கும் அதே போல மாவட்ட ஆட்சியருக்கும் அதே போல ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நாங்கள் நன்றி கடமை வாழ்நாள் முழுவதும் செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுல ஏன் தோன்றி எங்களால் வெறுவாடுத்தான் நாங்கள் சமைப்போம். இந்த உச்சாலா திட்டத்தின் கீழே கொடுத்த சிலிண்டர் மூலயமா காலையில எழுந்து சமைக்கிறோம். சீக்கிரமாவே சமைச்சு பசங்களுக்கு அனுப்புறோம். அடுப்பு இதுக்கு முன்னாடி நாங்கள் விறகு அடுப்புக்கு தான் சமைச்சோம். இப்போ இந்த திட்டத்தின் கீழே நாங்கள் வாங்கினதுனால சீக்கிரமாவே சமைச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். இது கொடுத்த அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. இது வெறும் போய் ரொம்ப தூரமாக போயிட்டு வெறும் போட்டோம். கட்டு தூக்கி மாற முடியாத ஒரு நாளுக்கு மாற அடிச்சு கூட நாங்கள் விழுந்துட்டோம். அதனால இந்த உஜால் மூலமா எங்களுக்கு சிலிண்டர் கொடுத்தீங்க. அதனால நாங்கள் எவ்வளோ பயனடைஞ்சோம். ரொம்ப நல்லபடியாக நாங்கள் வீட்டில் சமைக்கிறோம். அதனால அரசாங்கத்துக்கு கோடான கோடி நன்றி. மகளிர் சுய உதவி குழுவில் நான் மெம்பராக இருக்கிறேன். இந்த லாக்டவுன் பீரியடில் வெளியே போய் எங்களால் ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலையில் கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்த கேஸ் மானியத்தினாலையும் ஜன்தனில் வந்த 500 ரூபீஸ்னாலையும் எங்களுக்கு மிகவும் எங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது.
எங்களுக்கு உதவி செய்யும் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் மிகவும் நன்றி செலுத்துறோம். நன்றி. 144 தடை உத்தரவு காலங்களையும் இந்த 100 நாள் கொடுத்ததுக்காக நாங்கள் மத்திய அரசு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இந்த 3 நாள் தொடர்ந்து கொடுத்தா எங்கள் குடும்பத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வேண்டி கேட்டுக்கிறோம். நன்றி. பிரதம மந்திரி ஜன்தன் திட்டத்தில் 5000 ரூபாய் பணம் போட்டிருக்காங்க. அது இப்போ ஊரடங்கு இதில் இருக்க அமலில் இருக்கிறதுனால எனக்கு அந்த 500 ரூபாய் ரொம்ப உதவியாக இருக்கு. இந்த 500 ரூபாய் கூட இந்த 500 ரூபாய் கூட இன்னொரு 500 ரூபாய் ஒரு 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்தாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும். To prevent corona infection, kindly follow this. Maintain social distancing, use face mask, practice frequent hand washing. Take proper diet, do proper exercise, have proper sleep. As per Ayush Ministry advice, have Kavasura Kudinir, Nilavimba Kudinir twice a day. Stay home, stay safe. Thank you. இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு. கொரோனா பிரச்சனை, இந்த கொரோனா பிரச்சனை நானும் எனது கணவரும் வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போக முடியாம இருக்கோம், சிரமப்பட்டு இருக்கோம். இந்த சமயத்துல மத்திய அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு ஜனதா அக்கௌண்ட்ல பணம் வந்தது எவ்வளவோ ஒரு சிறு உதவியா இருக்குது உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி எங்களுக்கு வந்து உஜ்வாலா திட்டத்திலிருந்து சிலிண்டருக்கு மானியம் தராங்க மத்திய அரசாங்கம். எவ்வளவோ நல்லா பயன் அடைச்சிட்டு வரோம் நாங்க. அதனால இந்த மத்திய அரசாங்கத்துக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த லாக்டவுன் நேரத்துல வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஜன்தன் கணக்குல 500 ரூபாயும் சிலிண்டருக்கு 800 ரூபாயும் கொடுத்தது ஒரு பெரிய உதவியா இருக்குதுங்க எங்களுக்கு. நாங்க மகளிர் குழுவுல இருக்கிறோங்க. இந்த உதவி செஞ்சதுக்கு மிக்க நன்றிங்க. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 243,45,000 கடந்துள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை 161,196 அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் அதிகபட்சமாக 39,000 பேர் உயிரிழந்தனர். இதுவரை குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 600,000 தாண்டியுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை உலகம் முழுவதும் 600,000 அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். இந்த தொற்றால் 233,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 160,000 பேர் உயிரிழந்துள்ளனர். 600,000 பேர் குணமடைந்திருப்பது சற்று ஆறுதலான செய்தி. தற்போது 1,500,000 அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகிலேயே அதிகபட்சமாக அமெரிக்காவில் 739,000 பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்நாட்டில் 39,000 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று மட்டும் 1,867 பேர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் ஊரடங்கு உத்தரவுக்கு எதிராக சில போராட்டக்காரர்கள் வீடுகளை விட்டு வெளியேறுவது குறித்து அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ட்விட்டரில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இது அங்கு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. லிபரேட் மெக்சிகன், லிபரேட் வெர்ஜினியா என்று ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவுகள் சிலர் வீடுகளை விட்டு வெளியேறி போராட்டம் நடத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தொடர்ந்து ஊரடங்கை சந்தித்து வரும் மக்கள் மன அழுத்தத்தை வெளிப்படுத்தும் வகையில் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக பத்திரிகையாளர்களும் வல்லுநர்களும் கூறியுள்ளனர். அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா பாதிப்பு அதிக அளவில் உள்ளது. இத்தாலியில் 23,227 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் 175,000 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதிதாக 482 பேர் உயிரிழந்துள்ளதாக இத்தாலி சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் தினமும் சுமார் 3,500 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. ஸ்பெயினில் புதிதாக 637 பேர் உயிரிழந்ததை அடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20,630 அதிகரித்துள்ளது. 194,416 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மார்ச் 14 முதல் அங்கு அமலில் உள்ள முழு ஊரடங்கு மே 9 வரை நீட்டிக்கப்படுவதாக ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் அறிவித்துள்ளார். எனினும் வரும் 27 முதல் ஓரளவு ஊரடங்கு தளர்த்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரிட்டனில் ஒரே நாளில் 888 பேர் உயிரிழந்ததை அடுத்து அந்நாட்டில் கோவிட் 19 தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15,464 அதிகரித்துள்ளது. அங்கு 114,217 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் டென்மார்க், ரோம், இத்தாலி, ஆஸ்திரியா உள்ளிட்ட நாடுகளில் படிப்படியாக ஊரடங்கு தளர்த்தப்பட்டு
அங்காடிகள் திறக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதிகம் பாதிப்பை சந்தித்த நாடுகளில் ஒன்றான பிரான்சில் கோவிட் தொற்றுக்கு மேலும் 642 பேர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 19,323 உயர்ந்துள்ளது. 151,793 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மார்ச் 17 முதல் அந்நாட்டில் தொடர் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அது மே 11 வரை நீட்டிக்கப்படுவதாக அந்நாட்டின் அதிபர் இமானுவேல் மெக்ரான் அறிவித்துள்ளார். துருக்கியில் 121 பேர் புதிதாக உயிரிழந்ததை அடுத்து அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,890 அதிகரித்துள்ளது. 82,329 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனினும் கடந்த 24 மணி நேரத்தில் 1,800 மேற்பட்ட நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்பியதாக துருக்கி சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. பிரேசிலில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 37,000 எட்டியுள்ளது. சுமார் 2,000 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் புதிதாக 2,900 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் இதுவரை 7,481 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 143 பேர் இத்தொற்றால் உயிரிழந்துள்ள நிலையில் அந்நாட்டில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு மசூதிகளில் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்படும் என அதிபர் ஆரிஃப் அல்வி தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை தொழுகைகளுக்கும் மாலை நேர தொழுகைகளுக்கும் அனுமதி வழங்கப்படும் என அவர் கூறியுள்ளார். சிங்கப்பூரில் கோவிட் தொற்றுக்கு 11 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் புதிதாக 942 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் 893 பேர் அங்கு பணியாற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. மொத்தம் 5,992 பேர் சிங்கப்பூரில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் பெரும்பாலானோர் இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அங்கு சென்று பணியாற்றுபவர்கள் என்று இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து வந்து சிங்கப்பூரில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த தொற்று அதிகம் பாதிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்களது உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் சிங்கப்பூர் பிரதமர் லீ சீன் லியாங் கூறியுள்ளார். நேபாளத்திற்கு உதவும் வகையில் இந்தியா அனுப்பியுள்ள 200,000 ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகள் வரும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு விமானம் மூலம் நேபாளம் சென்றடையும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விமானத்தில் மருத்துவ உபகரணங்களும் அனுப்பப்பட உள்ளது. மே மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் ஒரு கடைக்கு நாள் ஒன்றுக்கு 150 பேர் வீதம் வழங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அமைச்சர் இன்று வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஏப்ரல் மாத நிவாரணப் பொருட்களும் 1,000 ரூபாய் நிதி உதவியும் 98% பேருக்கு வழங்கப்பட்டுவிட்டதாக தெரிவித்தார். மே மாதத்திற்கான பொருட்களை விலையில்லாமல் பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ள நிலையில் இந்த பொருட்கள் விநியோகிப்பதற்கான தேதிகளும் விரைவில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 21 பேரில் 8 பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் 128,000 மேற்பட்ட வெளிமாநில தொழிலாளர்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மணியன் தயாரிப்பு, கோழி வளர்ப்பு, சிறு குறு தொழில்கள் இயங்க அனுமதிக்க வேண்டும் என்ற திருப்பூர் மக்களின் கோரிக்கை குறித்து முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிடுவார் என அவர் கூறினார். பொள்ளாச்சியில் கோலார்பட்டி ஊராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி சேலை மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை வழங்கிய அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பனியன் தொழில் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு போக்குவரத்து வசதி, மருத்துவ வசதி உள்ளிட்டவைகளை ஏற்படுத்தி தருவதாக உத்தரவாதம் அளித்து உற்பத்தியை தொடங்க கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இதுகுறித்து முதலமைச்சர் பரிசீலிப்பார் என்றும் அவர் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் தனக்கு தொற்று இல்லை என்றும் தேவையின்றி தன்னை சிவகங்கை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதாகவும் தவறான தகவலை தெரிவித்து அதனை பதிவு செய்து வெளியிட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அந்த நபர் தெரிவித்த தகவலை தொலைபேசியில் பதிவு செய்து மற்றொரு நபரிடம் கொடுத்து சமூக வலைதளத்தில் பரப்பிய நபரும் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவர். இதேபோல மற்றொரு வழக்கு இதே மாவட்டத்தின் திருவாடானை பகுதியில் பதிவு செய்யப்பட்டு 2 பேரை கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் இதுபோன்ற தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் எச்சரித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வூதியத்தில் 20% குறைக்கப்படும் என்று வெளியாகும் தகவலில் உண்மை இல்லை. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேட்டி.
கொரோனா தொற்று காரணமாக அமல்படுத்தப்பட்டுள்ள முழுமையான ஊரடங்கிலிருந்து அத்தியாவசிய வர்த்தகம் மற்றும் சேவைகளுக்கு நாளை முதல் விதிவிலக்கு அளிக்கிறது மத்திய அரசு. பரவல் நிலையை பொறுத்து மாநில அரசுகள் முடிவெடுக்கும். தில்லி காவல்துறையினரின் மனிதாபிமான அடிப்படையிலான செயல்பாடுகள் பாராட்டுக்குரியவை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம். மறு அறிவிப்பு வரும் வரை தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து நீடிக்கும். தொழிற்சாலைகளை இயக்குவது குறித்து நாளை முடிவெடுக்கப்படும் தமிழக அரசு. நாளை முதல் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட உள்ள நிலையில் ஊரக மேம்பாட்டுப் பணிகளை விரைந்து மேற்கொள்வது தொடர்பாக மாநில அதிகாரிகளுடன் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆலோசனை. கொரோனா தொற்று முதல் தவணை மருந்து பொருட்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளுக்கு இன்று சென்றடைகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.